திமுக தான் பாஜகவுடன் கள்ள கூட்டணி வைத்திருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உதயநிதி ஸ்டாலினுக்கு பதிலடி கொடுத்துள்ளார். தூத்துக்குடியில் நடந்த தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் வேட்பாளர் சிவசாமி வேலுமணியை ஆதரித்து எடப்பாடி பழனிசாமி வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் கடந்த 5 ஆண்டுகளாக திமுகவுக்கு ஜாலரா அடிப்பதையே வழக்கமாக வைத்துள்ளதாகவும், எந்த மக்கள் பிரச்சினைக்கும் அவர்கள் வாய் திறக்கவே இல்லை எனவும் குற்றம் சாட்டினார். தூத்துக்குடியில் கனமழை வெள்ளம் ஏற்பட்ட போது பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து அவர்களின் குறைகளை தீர்க்காமல் டெல்லியில் நடைபெற்ற இந்தியா கூட்டணி கூட்டத்திற்கு சென்றவர்தான் ஸ்டாலின் என்றும், எதிர்கட்சியாக இருந்தபோதும் மக்களின் குறைகளை தீர்க்க களத்தில் இறங்கியது அதிமுக தான் எனவும் கூறினார். டிசம்பர் 17-18 கனமழை, இன்றைக்கு தெரு பூரா வெள்ளம், 10 அடி தண்ணி, எல்லாமே தூத்துக்குடி மாநகரம் பூரா வெள்ளத்துல மிதக்குது. ஆனா அதை பார்க்க வரல. ஆனா எனக்கு முன்னாலே அறிவிச்சவர் சண்முகநாதன் சொன்னதை போல, அங்க 18ஆம் தேதி டெல்லியில இந்தியா கூட்டணி மீட்டிங் நடக்குது, அங்க போன முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். ஆட்சி அதிகாரம் தான் அவங்களுக்கு முக்கியம், அதனாலதான் டெல்லி ஓடினார் தூத்துக்குடி மக்களை பார்க்காம. ஆனா அண்ணா திமுக ஆட்சியில் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, மக்கள் சேவை செய்வதிலே முதல் கட்சி அண்ணா திமுக கட்சி. எமர்ஜென்சி சமயத்தில் தான் கைது செய்யப்பட்டதாக கூறும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின், ஆட்சி அதிகாரத்திற்காகவே தன்னை கைது செய்த காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி வைத்து இரட்டை வேடம் போடுவதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார். தமிழ்நாட்டில் போதைப் பொருள் இல்லாத இடமே இல்லை என்ற அளவிற்கு எங்கு பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை நடைபெறுகிறது என்றும், திமுகவின் நிர்வாகியே வெளிநாட்டுக்கு போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வந்ததாகவும் ஜாஃபர் சாதிக்குடன் உதயநிதி நிற்கும் புகைப்படத்தை காட்டி குற்றம் சாட்டினார்.